டியூப் தமிழ் பணிப்பாளர்கள் எப்போது எங்கே? உலகம் முழுதும் தமிழ் மக்கள் கேள்விக்கு பதில் தர முடியாத நிலையில் நெருக்கப்பட்ட ஊடக குரல் வலை. கடந்த சில தினங்களுக்கு முன் ஸ்ரீலங்கா படையினரால் கைது செய்யப்பட்ட டியூப் தமிழ் நிர்வாகி திருமதி நிவன்யா மற்றும் விமல்ராஜ் ஆகிய இருவரும் எங்கே என்ற கேள்விக்கு அவர்களுடைய குடும்பத்தினருக்கு கூட இதுவரை தகவல் கிடைக்கவில்லை. இதுகுறித்து உலகம் முழுவதிலும் இருந்து எமக்கு வரும் அழைப்புகளுக்கு உரிய பதில் தர முடியாத நிலையால் நேற்று விவரம் தர முடியவில்லை. பொதுவாக பயங்கரவாத சட்டத்தின்படி கைது செய்யப்பட்டவர்கள் 3 தினங்களுக்குள் நீதிமன்றில் ஆஜர்படுத்தலாம் என்று சட்ட நிபுணர்கள் குடும்பத்தினரிடம் தெரிவித்திருந்தனர். இதனால் டிவன்யாவின் பெற்றோர், விமல்ராஜின் சகோதரர்கள் உள்ளிட்ட டியூப் தமிழ் நிர்வாகிகள் கொழும்பு சென்றிருந்தார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் நீதிமன்று கொண்டு வரப்படவில்லை. இப்போது ஊர்ஜிதமற்ற சில தகவல்கள் இருக்கிறது. இவர்கள் இருவரும் 4வது மாடியில் வைத்து விசாரிக்கப்படுகிறார்கள் என்று கூறினாலும் அது குறித்து நமக்கு யாதொரு தகவல்களும் இல்லை. இவர்களை பார்க்கவோ பேசவோ வழியற்ற நிலையில் அனைவர் முன்னாலும் பெரும் இருள் காண்டம் தெரிவதே தற்போதைய நிதர்சனமாகும். இது குறித்து வாய் திறந்து பேச இங்குள்ள அரசியல் தலைவர்களே பயந்து பின்வாங்கும் நிலை இருப்பதையே கள நிலவரங்கள் காட்டுகின்றன. சிறிய விடயங்களுக்கெல்லாம் பெரும் குரல் கொடுக்கும் தமிழ் அரசியல் தலைவர்களின் குரல் விலையே இந்த விடயத்தில் கேட்க முடியாது இருப்பதும் ஊடகங்களில் காணக்கூடியதாக இருப்பதும் அவர்களும் அச்சத்தில் இருப்பதையே உணர்த்துகிறது. கைதானவர்களை விடுவிக்க டியூப் தமிழ் தரப்பில் அனைத்து வழிகளிலும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆனால் நீதிமன்றில் அவர்களை சமர்ப்பிக்கும் வரை அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றம் பற்றிய விவரங்களை நியமிக்கப்பட்டுள்ள தலை சிறந்த சட்ட நிபுணர்களாலும் அறிய முடியவில்லை. ஆனால் நடந்திருப்பது மிக பாரதூரமான விடயமாக இருப்பதால் பதிலற்ற மௌனமான நிலையை உணர்கின்றோம். இது தொடர்பாக டிவன்யா, விமல் இருவரும் விடுதலையாகாமல் இருப்பதால் இலங்கையில் மட்டுமல்ல சர்வதேச நாடுகளின் கவலையையும் இலங்கையின் இன்றைய நிலை குறித்தும் அதிருப்தி கூடியுள்ளது. இவர்கள் செய்த தொண்டு பணிகள் யாவும் ஸ்தம்பிதமடைந்த நிலையில் இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான பாடசாலை மாணவர்களை பராமரித்து வரும் தமிழ் கொடியின் பணிகளை தொடர முடியாது அறுபட்டுள்ளது. அனைத்து பெயர் படிவங்கள், பணி விபரங்கள் யாவும் படையினரால் காரியாலயத்தில் இருந்து எடுத்து செல்லப்பட்டதால் உதவிகளை செய்ய முடியாது தேக்க நிலை ஏற்பட்டுள்ளது. பணிகளை தொடர முடியாத ஒரு நிலையில் மாற்ற வேண்டிய தேவை இப்பொழுது இருக்கிறது. மக்களுக்காக பாடுபட்டு வறுமையொழிக்க அயராது உழைத்து கொரோனா காலத்திலும் உயிரை துச்சம் என மதித்து பணியாற்றியவர்களுக்கு கிடைத்துள்ள பரிசு இதுவா என்ற சாதாரண பொதுமக்களுடைய கேள்விக்கு என்ன பதில் கொடுப்பது என தெரியவில்லை. கைதானவர்கள் நம்பியிருந்த ஏழைகளும் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளும் அக்கா தாயாக இருந்த உங்களுக்கே இதுவா கெதி என்று உருக்கமாக கேட்டு கலங்கி நிற்கிறார்கள். டிவன்யா போல நாமும் ஒரு சமூக சேவகியாக வருவோம். அமைதியான வழியில் ஜனநாயக பாதையில் டிவன்யா போல சென்றால் நமக்கு ஒரு புது வாழ்வு இருக்கின்றது என்று பொது நம்பிக்கை பெற்ற இளம் பெண்களிடையே இன்று ஏற்பட்டுள்ள கலக்கம் இந்த நிகழ்வு மக்கள் மனதில் அச்சத்தையே விதைத்து இருக்கிறது. விமல்ராஜ் என்ற இளைஞர் தன் குடும்பத்துக்காக 1 மணி நேரமே ஒதுக்காமல் மக்களுக்காக பாடுபட்டவர். முற்றிலும் நாட்டின் சட்டத்தை மதித்து ஒழுகியவர். கருத்து சுதந்திரம் ஐநா சபையால் வழங்கப்பட்ட உரிமை என்று வாழ்ந்து காட்டியவர். அதனால் எத்தனையோ பொய் வழக்குகள் போடப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டுள்ளார். ஆயினும் நாளை தலைமுறையாக மகிழ்வாக வாழ வேண்டும் என்று அல்லும் பகலும் இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் இனமத மொழி பேதமின்றி அகில இலங்கை முழுவதிலும் தொண்டு செய்தவர். அவரது தொண்டுகளே அவர் ஒரு ஜனநாயகவாதி என்பதற்கான அடையாளமாகும். சிகப்பு ஆடை அணிந்து அவர் வந்தபோது, அண்ணா, நீங்கள் பாலைவனத்தில் பூத்த ரோஜா என்ற பாடசாலை மாணவர்கள் பாராட்டினார்கள். ஆயிரக்கணக்கான மிதிவண்டிகளை வழங்கி, பாடசாலை உபகரணங்களை வழங்கி அழுத முகங்களை சிரிக்க வைத்தார். கைது செய்யப்படுவதற்கு முன்பு தொழில்நுட்ப கல்லூரிக்கு 10 தையல் இயந்திரங்களை வழங்கி வைத்தவர். உழைத்த உடல் வலி தீர ஒரு பொழுது உறங்கக்கூட முடியாத நிலையில் படுக்கையிலேயே கைதாகியுள்ளது மனித மனங்களை திகைக்க வைத்துள்ளது. மக்களுக்காக உழைத்த கரங்களுக்கு விலங்கு. பட்டினி போக்கியவன் படிகளால் கைது என்ற அவல நிலை மாறுமா? கேட்க யாரும் இல்லாத வெறுமை நீட்சிமை பெறாது தடுக்க வேண்டியதுதான் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசின் கடமை என்பதை சுட்டிக்காட்ட அஞ்ச வேண்டியுள்ளது. இந்த 2 கட்டான நிலை தொடராது என நம்புகின்றோம். கைதானவர்கள் பற்றிய தகவல் கிடைத்த பின் உடன் அறிய தரப்படும்.
இது இக்கட்டான நிலைதான். ஆயினும் மக்கள் அமைதி காக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.